ஹாய், ஹலோ, வெல்கம் டு பொதுக்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வான்சர பதிகாரத்துல இருந்து குறள் எண் 20 பார்த்தறலாங்க. நீரென்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. இந்த குறளினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தறலாங்களா? நீரென்று அமையாது உலகு அப்படின்னா, நீர் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையை வாழ முடியாது. அததான் வந்து நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லியிருக்காருங்க. ஏனேன் அப்படின்னா என்றால் அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. யார் யாருக்கும் அப்படிங்கறது வந்து எப்படிப்பட்டவருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தங்களா. அடுத்தது வந்து வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. வான் அப்படிங்கிறது வந்து வானிலிருந்து பொழியக்கூடிய மழையை வந்து குறிக்குதுங்க. மழை இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அமையாது ஒழுக்கு அப்படின்னா ஒழுக்கம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க. அதாவது மழை பொழியாம போணுச்சு அப்படின்னா எப்படி ஒழுக்கம் இருக்காது அப்படின்னா, மழை பொழியல அப்படின்னா நீர் இருக்காது, உணவு தட்டுப்பாடு அதிகமாகும், பசி அதிகமாகும், தாகம் அதிகமாகும். இதனால வந்து அந்த சமயத்துல ஒழுக்க நெறியை கடைபிடிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாதுங்க. அததான் வந்து திருவள்ளுவர் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதாவது இந்த குறளின் முழு விளக்கம் என்ன அப்படின்னா, எப்படிப்பட்டவரா இருந்தாலும் நீர் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா உலக வாழ்க்கையே வாழ முடியாது. அது போலதான் வானிலிருந்து மழை பொழியல அப்படின்னா நம்மளால ஒழுக்க நெறிய கூட கடைபிடிக்க முடியாது அப்படிங்கறத வந்து இந்த குறள்ல வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காருங்க. இந்த குறளை இன்னொரு டைம் பார்த்தலாம். நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நாளைக்கு நம்ம இன்னொரு குறள்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.